வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது சிஃபிக்ஸ்ல தேர்டு லெசன் சமயச் சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் இந்த லெசனோட டூ மார்க் ஃப்ரீ மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளில் விட ஃபஸ்ட் கொஸ்டின் சமய சார்பின்மையை பரப்பிட பங்களித்த சில இந்தியர்களது பெயர்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு இங்கே இருக்கு பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் சர் சையது அகமது கான் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி மற்றும் பி ஆர் அம்பேத்கர் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை என்பது எதனை குறிக்கிறது பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாறு இங்கே இருக்கு பாருங்கள் சமய சார்பின்மை இந்த ஹெட்டிங்கில் சமய சார்பின்மை என்பது இதுலேருந்து ஒரு மனப்பாங்கு ஆகும் இது வரைக்கும் ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்து தேர்ட் கொஸ்டின் சமய சார்பின் மெயின் நோக்கங்களை கூறுக பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாறு இங்கே இருக்கு பாருங்கள் மொத்தமாக மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு சமயம் சார்ந்த இதிலிருந்து தலையிடாமல் இருப்பது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் மூணாவதுக்கான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் அரசிடமிருந்து சமயத்தை பிரிப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு இங்கே இருக்கு பாருங்கள் இந்தியா பல இதிலிருந்து நாடாகும் வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்தது இந்த பல சமயங்கள் இதிலிருந்து அவசியமானதாகும் ரெண்டாவது பாயிண்ட் சமய சார்பின்மையின் இதுலேருந்து எண்பதாகவும் தேர்ட் பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட்டுமே நாலாவது கணாயன்சர் ஃபிஃப்த் கொஸ்டின் சமய சார்பற்ற நாட்டின் சிறப்பு பண்புக்கூறுகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாறு இங்கேருக்கு பாருங்கள் சுதந்திர கோட்பாடு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி பதினேழாவது பக்கத்தில் இந்த கொண்டிருத்தல் இது வரைக்கும் அஞ்சாவது கணையன் சார் சிக்ஸ்த் கொஸ்டின் சமயச்சார்பின்மை தொடர்பான இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் மூன்றினை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி பதினெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் பிரிவு பதினஞ்சு இதிலருந்து ஸ்டார்ட் பண்ணி உரிமை வழங்குகிறது இது வரைக்கும் ஆறாவது கண ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் விரிவான விடையலை ஃபஸ்ட் கொஸ்டின் சமயச்சார்பற்ற கல்வி நமக்கு ஏன் தேவை பேஜ் நம்பர் இரநூத்தி பதினெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் குறுகிய மனப்பான்மையை போக்குவதற்கும் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் இந்த ஒருங்கிணைக்கவும் தேவைப்படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வெளியில் ஒன்றாதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இந்தியா போன்ற நாட்டிற்கு சமயச்சார்பின்மை அவசியம் நிரூபிக்கவும் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினேழு இங்கே இருக்க பாருங்கள் இந்தியாவில் அனைத்து சமயங்களையும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல கொல்லப்பட்டது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வெளியீடு ரெண்டாவதுக்கான ஆன்சர் இந்த வயலட் கலர் பாக்ஸ் வந்து எழுத வேணாம் அடுத்தது ரோமன் லெட்டர் எயிட்டில் உயர் சிந்தனை வினா ஃபஸ்ட் கொஸ்டின் சில சமய குழுக்கள் தங்களது சமயம் நரபலியை அனுமதிக்கிறது என்று கூறினால் அரசாங்கம் அவர்கள் கொள்கையில் தலையிடுமா ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த அரசாங்கம் நிச்சயமாக இதிலிருந்து எதிரானது இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் உயர் சிந்தனை வினா ஃபஸ்ட் ஒன்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்